பொம்மி சிதா சீரியலில் இப்போ ஒரு வேற லெவல் மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்கு. வினய் வந்து பிச்சு உதறிட்டாங்க, மிஸ் பண்ணாமல் ஃபுல் விடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சாமியார் கூட்டிகிட்டு அப்படியே காட்டு பகுதிக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க. சிவமணியோட அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாரும் அதில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து போங்க, அதுக்கு வந்து வழி காட்டுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே நாலஞ்சு பேரை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவமணியோட அசிஸ்டன்ட் இதாண்டா கோயில் டக்கு புக்குன்னு வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நாங்கள் சொன்ன நேரம் வரப்போ தான் எடுக்கணும். கரெக்டாக ஒரு நேரத்தை வந்து குறித்து கொடுக்குறாங்க. சிவமணியை இங்கே வந்து காட்டுறாங்க. என்ன சாமியார், நம்ம வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே சரியான டயத்தில் வந்து நமக்கு வந்து உதவி செய்யணும்னா இது மாதிரி மல்லிகாவை நம்ம வந்து கரெக்டாக வந்து இது மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரிங்க நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சிவபெருமான் வந்து செம்மையாக வந்து இங்கே வந்து டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் அந்த நாலு பேர் வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஏறி குதித்து போகிறாங்க. கரெக்டாக இருக்கிற இடத்த பார்த்துட்றாங்க அந்த இடத்துல. உடனே வந்து அந்த இடத்தையே வந்து சுத்தம் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுண்டா, வெயிட் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் இதை வந்து எடுக்க ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல சிவமணியோட அசிஸ்டண்ட்டு. இங்கே சிவபெருமான் வந்து செம்மையாக வந்து மாயாஜாலத்தோடு வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சீன்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து மல்லிகாவை இது மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப ஒரு புகை வந்து வருது. ஃபுல்லாக வந்து விவூதியால் புகை வந்து செமையாக வந்து 10 அடி தூரத்துக்கு வந்து சுற்றி சுற்றி வந்து காற்றுல வந்து அடிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து எதுவுமே தெரில. வினய் வந்து மல்லிகாவை தூக்கிட்டு அங்கேருந்து வந்து போய்கிட்டே இருக்காங்க. என்னடா ஆச்சு, இங்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது கோயிலில் இருக்கிற நாலு பேர் வந்து கரெக்டாக இந்த நேரத்தில் தானே எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாறை வச்சு கரெக்டாக வந்து மண்ணில் வந்து குத்துறாங்க. குத்தினோன்னே வந்து அங்கே வேறு லெவலில் வந்து பச்சை கலரில் வந்து லைட் வந்து அடிக்குது. அவங்களால நிற்கவும் முடியல. இனிமேட்டு இங்கே நின்னால் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்ம எல்லோரும் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் குடுக்குன்னு வந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து டேய் இங்கே தாண்டா எங்கேயாவது இருக்கணும் மல்லிகா அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வந்து விபூதி கலரில் இருக்கிற புகையெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து நவுருது. சிவமணி இருக்கிற இடத்துல மட்டும் உடனே கீழே குமிஞ்சு பார்க்குறாங்க. மல்லிகாவை காணும். ஏய் மல்லிகா எங்கடா போனா அப்படின்னு சொல்லும்போது தூரத்தில் வந்து வினய் வந்து தூக்கிட்டு போகிறது வந்து தெரியுது. இது எல்லாம் அவனோட வேலையாக தான் இருக்கும், அவனை பிடிச்சி தடுங்கடா அப்படின்னு சொல்லி மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம சிவமணி பேசினோன்னு வந்து சிவமணியோட அசிஸ்டண்ட்லாம் வந்து போய்கிட்டே இருக்காங்க. சிவபெருமானை சுற்றி வந்து அந்த சாம்பல் கலரில் புகையிலேருந்து எல்லாம் வந்து சமயம் வந்து பறக்குது. இதை பறந்தோன்னே வந்து அவங்களால சுத்தமாக வந்து பார்க்கவே முடியல. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலண்ணே. அப்படி இருக்கும்போது எங்கேனா தேட முடியும்? டேய் நம்ம மட்டும் மல்லிகாவை பத்திரமா வந்து அமுச்சு வைக்கலன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிவபெருமானை வந்து பார்த்துட்றாங்க. சிவமணியோட அசிஸ்டண்ட்லாம் அவங்க வந்து தடுக்கலான்னு இருக்கிறப்ப லைட்டாக வந்து ஊதுறாங்க. அவங்களாம் வந்து காற்றுலேயே வந்து பறக்குறாங்க அந்த இடத்துல. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மல்லிகாவை கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சிவபெருமான் வந்து ரெண்டு கையும் வந்து தூக்குறாங்க. ரெண்டு கையிலையும் வந்து பிங்க் கலரில் ஒரு பால் மாதிரி வருது. வந்தோடனே வந்து அவங்க மேலே வந்து டப்பு டப்புன்னு வந்து பண்ணுறாங்க. உடனே வந்து அவங்கெல்லாம் வந்து பறந்து பறந்து கீழே விழுந்து அசந்து வந்து தூங்குறாங்க. அதே மாதிரி அந்த மண்ணில் வந்து தோண்டி கோயிலுக்குள்ளே எடுக்கலான்னு பார்த்தாங்களே அவங்களும் வந்து வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் எங்களால் எடுக்க முடியல. என்னடா ஆச்சு, நீங்களும் சொதப்பிட்டீங்களா? ஆனால் அங்கே இது மாதிரி எடுக்கலான்னு இருக்கிறப்ப பச்சை கலரில் வந்து லைட் எரிஞ்சிச்சுன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியலங்கிற மாதிரி அவங்களும் வந்து பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாண்டா, இவனை வந்து முதல்ல அடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது இந்த நாலு பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு அப்படியே அடிக்கலான்னு போகிறப்ப திருப்பி அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ரெண்டு கையிலையும் வந்து பிங்க் கலரில் பால் மாதிரி வருது. அதை அப்படி எப்படி பண்ணுறாங்க, அந்த பால் வந்து அவங்க மேலே பட்டு அவங்கெல்லாம் பறந்து பறந்து கீழே விழுவுறாங்க. சாமியாரே, உங்களால் மட்டும்தான் இந்த மாயாஜாலத்தை கட்டுப்படுத்த முடியும். நான் எவ்வளோ பெரிய தவம் பண்ணி எவ்வளோ பெரிய சாமியார் தெரியுமா, என் முன்னாடியே மாயாஜாலத்தெல்லாம் காட்டுறானா, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அந்த சாமியார் முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. ஏய் நீ யாரை வேணாலும் இது மாதிரிக்கே அனுப்பிச்சி வச்சுருக்கலாம், ஆனால் என்னை இது வரைக்கும் நீ பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து சக்கரம் வந்து செம்மையாக வந்து சுற்றுது. இதை பார்த்தோன்னே வந்து மிரண்டுட்டாப்பில் அந்த சாமியார் என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து பின்பக்கமாக வந்து போகிறாங்க. அடிக்கலான்னு வராங்க அந்த சாமியார். திருப்பியும் வந்து அதே மாதிரி பிங்க் கலர் பால் எடுத்து நல்லா அப்படி வந்து வச்சோன்னு வந்து அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டு அப்படியே கீழே வந்து விழுவுறாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து மொதல் அடியிலேயே வந்து அசந்து தூங்கிட்டாங்க. இவர் வந்து தெரிஞ்சிட்டாப்புல இவர் வேற யாரோ, நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது போல இருக்குது, அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்னை விட்டுரு விட்டுருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. அப்புறமேட்டுக்கு வந்து சிவபெருமான் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நின்னோன்னே கரெக்டாக வந்து ஒரு சூலத்தை வந்து எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே வந்து செம்மையாக சுற்றி நடனம் ஆடுறாங்க. இவரை பார்த்தா வந்து அந்த ஈசன் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் வேணாம் என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அந்த சாமியார் வந்து அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம
சிவமணி வந்து காட்டுறாங்க, அச்சச்சோ இவர்கிட்ட வந்து சாமியார் வேலையை சமாளிக்க முடியலன்னா நம்மளால் எந்த மூளை, நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கையில் வச்சுப்போம்னு சொல்லிட்டு நீளமான ஒரு பொருள் எடுத்து கிட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க, கிட்ட வராது அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போதே சிவபெருமான் வந்து கோவமாக வேற எங்கேயும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தவமணி வந்து நல்லா வந்து தூங்க வச்சிடறாங்க போல இருக்கு அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் வந்து நடந்ததெல்லாம் ஃப்ளாஷ்பேக் சீனாக நமக்கு காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் பரமேஸ்வரன் ஐயா இருக்கார்ல, அவர் தான் சிவமணிலேருந்து எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மல்லிகாவை காப்பாற்றினது அவராக தான் இருக்கும். ஏம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராணி வந்து பேசுகிறாங்க. அந்த ஐயா ரொம்பவே நல்லவர் தான், ஆனால் அவர் மேலே இப்படியெல்லாம் பழியெல்லாம் போடாதீங்கன்னு ராணி வந்து சொன்னோன்னே. ஆமாம், தேவையில்லாமல் கோயிலுக்குள்ளே போய் எதையுமே எடுக்கணும்னு சொன்னால் சரி வருமா? சரி வராது இல்லை, அதனால தான் சிவபெருமான் இது மாதிரி பண்ணிட்டாங்கிற மாதிரி சொன்னோன்னே. இது மட்டும் இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வந்து அதெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி போனவங்க அப்படியே வந்து போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். இப்போ என்ன வினய் மேலே வந்து பழி தூக்கி போடுறீங்க, வினய்க்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஊர் ஜனங்கள்லேருந்து எல்லோரும் பேசும்போது ஜான்சி மேடம் வந்து கடுப்பாயிட்டாங்க. நீங்கள் என்ன இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவரை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லாம் உண்மையும் வெளியே வந்துடும், அப்புறம் பார்த்துக்கலாம் மேடம், அப்புறமேட்டு விசாரணையெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல இவங்களை வந்து அபத்திரமா வந்து கூட்டிகிட்டு போங்க, இந்த மாப்பிள்ளை குடும்பத்தை வந்து ஏதாவது பண்ணுங்கள் மேடம், தேவையில்லாமல் 100 வாட்டி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராணி உடனே வந்து மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது மேடம், இவங்களுக்கு பின்னாடி வேறு யாரும் உதவி இருக்கும், அப்படி உதவி இல்லாமல் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் சிவமணி வீட்டுக்கு வெளியே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான், ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து யாரோட உதவி இல்லாமல் இவங்க இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட தான் அந்த 300 பவுன் நகை வந்து இருக்குது, அதையும் மீட்டு எடுத்து கொடுங்கன்னோட அந்த ரூமில் வந்து செக் பண்ணுறாங்க. ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இவங்க தான் பண்ணியிருக்காங்க, வீடியோ ஆதாரமும் எடுத்துடுறாங்க, இவங்க ரூமில் தான் இருக்குங்கிறத அப்படியே வந்து நிரூபித்து காட்டிடுறாங்க. இப்படி இருக்கு அந்த இடத்துல அப்பனும் பார்த்து இந்தாங்க நகைன்னு சொன்னோன்னா கிருஷ்ணவேணிக்கு வந்துச்சு, பிறக்கோம் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு இப்படி வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்களடா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படிலாம் திட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராணி, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கா நீங்கள் இங்கேயே விசாரிங்க மேடம் அப்படின்னு சொன்னோன்னே சாவித்திரிக்கு தூக்கி வாரி போட்டுருந்தேன். அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம், நம்மளையும் மாட்டி விடாமல் போக மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே சாவித்திரி வந்து இவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏய் உண்மையை சொல்லலை அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தா இப்போதைக்கு இந்தா 15 பவுன் நகை இருக்குது, இதை பத்திரமா வந்து வச்சுக்க, மேற்படி நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன், என்ன தயவு செஞ்சு மாட்டி விட்றாத அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எவ்வளோ கேட்டாலும் தரேன்னு சொல்கிறல்ல, இவங்களை அடித்து விசாரிங்க, அப்படி விசாரித்தா மட்டும்தான் எல்லா உண்மையும் சொல்லுவாங்கன்னு சொல்லி சாவித்திரி வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஜான்சி மேடம் ஒரு பக்கம் வந்து ஒரு பையன் வந்து வராங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ராணி கால்லையும் கிருஷ்ணவேணி அம்மா கால்லையும் வந்து விழுவுறாங்க. இவங்க யார் இந்த சின்ன பையன், சின்ன பையனா இவன் தான் அவனோட மாப்பிள்ளன்னு சொன்னோன்னா கிருஷ்ணவேணி வந்து அடிக்கலான்னு போகிறாங்க. ஆமாம் நல்லவனை மட்டும் நீ அடி, மற்றவங்க எல்லாரையும் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்கிற மாதிரி ராணி வந்து கிண்டல் பண்ணுறப்ப என்னோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. வந்தோட வந்து இந்த பையன் ரொம்ப தங்கமான பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இவங்க, பெற்றவங்க மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம் உண்மையிலே பெற்றவங்க தான், இவங்க தான் இந்த பையனோட அம்மா அப்பா உன்னோட சம்மந்திம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ராணி வந்து பேசுகிறாங்க. பையன் வந்து நல்ல கை நிறைய வந்து சம்பாதிக்கிறான், இன்னொன்று வந்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லபடியாக வந்து பார்த்துப்பான், அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி ராணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மல்லிகா எங்கே இருக்கா, முதல்ல வந்து மல்லிகா நான் கூப்பிட்றேன்னு சொன்னோன்னா மல்லிகா வந்து வராங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்.